அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். நான் கோவையிலிருந்து அனுராதா. சாயி சத் சரித்திரத்தின் 42 பகுதியினை இப்போது காண்போமா? நேற்று முக்கியமாக இந்த பாபா சாஹிப் பாட்டேங்கிற பற்றி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். இந்த பாலா சாஹிப் பாட்டே அப்படிங்கிறவர் யாருன்னா, பாபாவுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய பக்தர் இவர். இவர் முதல்ல எப்படி பாபாவை கூப்பிட்டார் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன், இவர் ஒரு ஃபக்கீர் அப்படின்னு கூப்பிட்டுருந்திருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு பொசிஷனில் 5 வருஷம் இவர் வேலை பார்த்துட்ருக்கார். வந்த உடனேயே இந்த படித்தவங்க எல்லாரையுமே, இந்த ஷீரடிக்கு போகிறவங்க எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன், ஒரு ஃபக்கீரை போய் நீங்கள் பார்க்க போகிறீங்களா, அந்தாலும் பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பாலா சாஹிப் பாட்டை யாரெல்லாம் ஷீரடிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர்கிட்டையும் இவர் இதே தான் கேட்டுருப்பாரா, அந்த பைத்தியக்காரனையா நீ பார்க்க போகிற, அவன ஒரு ஃபக்கீர், அவன ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்ன பாலா சாஹிப் பாட்டே. உடனே அவருடைய நண்பர் என்ன சொன்னார்னா, ஒரு தடவை எனக்காக நீ பாபாவை போய் பாரு, அதுக்கப்புறமா நீ சொல்லுன்னு வந்து சொன்னார். சரி, என்ன பெரிய இந்த பைத்தியக்காரனை பார்க்குறக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷீரடிக்கு போய் துவாரகாமைக்கு போய் பாபாவை பார்க்குறாரு. பார்த்ததும் முதல் நாள் போயிடுத்து, இது ஒரு பைத்தியக்காரே, இவங்கிட்ட நான் என்ன பேச வேண்டியது இருக்குன்னு இருந்தார். அப்படியே உட்காந்துருந்தார். ஆனால் பாபா இவரை கூப்பிட்டு 3வது நாள் இந்த பாலா சாஹிப் பாட்டை கூப்பிட்டு ஒரு குங்குமப்பூ கலர் துணி ஒன்று எடுத்து இந்த பாலா சாஹிப் பாட்டை மேலே போத்தினாரா. பாலா சாஹிப் பாட்டே இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவருடைய நண்பர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, என் மனசில் வந்து ஏதோ ஒன்று இருந்தது, ஒரு பழைய ஒரு பிரேம் ஒன்று இருந்தது, ஆனால் இப்போது பாபா இந்த துணியை போத்தின உடனே ஏதோ என் மனசில் ஒன்று புதுசாக இருக்குது, ஆனால் அது என்னன்னு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பாலா சாஹிப் பாட்டே அவருடைய நண்பர்கிட்ட சொன்னதும், அவருக்கு வந்து தெரியும், பாபா பார்த்த எல்லோருமே இதை தான் சொல்லுவான்னு தெரியும். ஆனால் இந்த பாலா சாஹிப் பாட்டேல் எவ்வளோ ஒரு நெருக்கமான பக்தரானார் அப்படின்னா, பாபாவை பைத்தியக்காரன்னு சொன்ன ஒருத்தர் வந்து பாபா மேலே பைத்தியமாக அடைஞ்சாராம் இந்த பாலா சாஹிப் பாட்டே. எப்படின்னா, எனக்கு வேலையே வேண்டாம், நான் பாபாவுக்காகவே சேவை பண்ணுறேன், பாபாவுக்காகவே இருக்கேன், பாபாவுக்காக மட்டும்தான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி ஷீரடியிலேயே பாபாவோடே இருந்தார். அவருடைய வேலைக்கு வந்து உடனே பாபா என்ன பண்ணார்னா, சரி இவருக்கு லீவ் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு 1 இயர் லீவ் வாங்கி கொடுத்தார். அவருக்கு ஒரு வியாதி இருக்கிற மாதிரி சொல்லி அவருக்கு 1 வருஷம் லீவ் வாங்கி கொடுத்தார். இந்த பாலா சாஹிப் பாட்டே பாபா கூடையே இருந்து பாபாவுக்காக எல்லாமே பண்ணி உயிரக்கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம், எத்தனையோ பாபாவோட நெருக்கமான பக்தர்கள் இருந்தாலும் பார்த்தாலும், இந்த ஷியாமா பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், இந்த மாதுர தேச ஷியாமான்னு கூப்பிடுவாருன்னு சொல்லியிருக்கேன், பாபு சாஹிப் பட்டேல், தாத்தியா பட்டேல் இவ எல்லாரும் இருந்தாலும் இந்த பாலா சாஹிப் பட்டேக்கு பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிது. என்னன்னா, பாபா அவருடைய மகா சமாதி அடைந்த அப்புறம் பாபாவோட எல்லா காரியங்களுமே இந்த பாலா சாஹிப் பாட்டே தான் பண்ணாரா. அவ்வளோ ஒரு அணுக்கு தொண்டராக, பக்தராக, பாபா மேலே பைத்தியமாக இருந்தார் இந்த பாலா சாஹிப் பாட்டே. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக சொன்னேன். இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே சத்தரித்தில் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஷியாம்தாஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து மசூதிக்குள்ளே போகும்போது பாலா சாஹிப் பாட்டே, புட்டி, அண்ணா சிஞ்சனிக்கர் எல்லா பக்தர்களும் உட்கார்ந்துருக்கா. அப்போ இந்த ஷியாமா சொல்ல வந்ததும் ஷியாமா அந்த மாதவராவ் தேஷ்பாண்டே கிட்ட, செல்லம்மா மாதவராவ் தேஷ்பாண்டே கூப்பிட்டார் இல்லையா, அவரு பாபா பத்தி சொல்றார், தேவா உன்னை பார்க்க யாரு ஓடி வந்திருக்கான்னு பாரு, நம்ம ஷியாம்தாஸ் வந்திருக்காருன்னு சொன்னதும் பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வந்து இப்போ அவனை பார்க்கணும்னு கிடையாது, அவனை நான் ரொம்ப வருஷமா நான் பாதுகாத்துதான் இருக்கிறேன், இனிமே வரப்போற நாட்கள்லையும் நான் அவனை பார்த்து பாதுகாத்துதான் இருப்பேன், அவன் என்னோட ஒருத்தன்னு சொல்லி ஷியாமா கிட்ட சொன்னார். இதை கேட்டதும் ஷியாம்தாஸ்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா பாபா வந்து ஒரு மகான், அவர் வந்து நான் வந்து உன்னை பாதுகாத்துட்டு தான் இருக்கேன்னு சொன்ன நம்ம வாழ்க்கையில அதுக்கு மேலே நம்ம அந்த நிலைமையில, ஷியாம்தாஸோட நிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து அவ்வளவு ஆனந்தமா இருப்போம் இல்லையா. அது மாதிரி ஷியாம்தாஸ்க்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம், பாபா சொல்ற வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அடுத்தது பாபா சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு அவர் ரொம்ப அவருக்கு மெய் சிலிர்த்து போயிடுத்து. ஏன்னா இப்படி சொல்கிறாரே பாபான்னு, அவர் மேலே இப்படி ஒரு பழிய போட்டவே அப்படின்னு சொல்லி பாபாவுடைய காலடியில் கிடந்து அழுகிறாரு.
அப்படி பாபா இவர்கிட்ட என்ன சொன்னார், ஷியாம்தாஸ் கிட்ட என்ன சொன்னார், ஷியாம்தாஸ் எதற்காக கதறி அழுதார், பாபா கிட்ட உட்காந்து இது எல்லாமே நாளை வரை காத்திருந்த தெரிந்து கொள்வோம் உறவுகளே. ஜெய் சாய்ராம். வாழ்க வளமுடன் அன்புடன் நன்றி.